Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wa salam ala rasulillah amma ba'd. மாதவிடாயுள்ள ஒரு பெண் உதுஹியா கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரியவர்களே, மாதவிடாயுள்ள பெண் உதுஹியா கொடுக்கிற அந்த நியத்தை வைப்பதற்கு அவர் மாதவிடாயோடு இருப்பது எந்த தடையும் கிடையாது. மாதவிடாய் அல்லது குழந்தை பெற்றிருக்கிற ஒரு பெண் பிரசவ ருதுவோடு இருக்கிறார் என்று சொன்னால், நிஃபாஸோடு இருக்கிறார் என்றால், அவர்கள் தாராளமாக உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைக்கலாம். உதுஹியாவை அவர்கள் கொடுப்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. இங்கே சில நேரங்கள் இந்த கேள்வி கேட்பதன் மூலம் உதுஹியா பிராணியை மாதவிடாய் உள்ள பெண்கள் அறுக்கலாமா என்கிற கேள்வி சில நேரம் இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். இதை பொறுத்தவரையில் ஒரு பெண் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை அறுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆண்களைப் போன்று பெண்களும் தாராளமாக இந்த ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளையும் கோழி போன்ற பறவைகளையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அறுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண் அவ்வாறு அறுத்து அதை சஹாபாக்கள் சாப்பிட்டார்கள் என்கிற செய்தியையும் நாம் சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்போ ஒரு பெண் மாதவிடாயோடு இருக்கும்போது தக்பீர் பண்ணலாமா, பிராணிகளை அறுக்கலாமா என்று கேட்டால், இதற்கு தடைகள் எதுவுமே ஹதீஸ்களில் கிடையாது என்ற அடிப்படையில் மாதவிடாயோடு இருக்கிற பெண் தன்னுடைய உதுஹியாவை அவராக அறுக்க விரும்பினால் தாராளமாக அறுக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம். வல்லாஹு தஆலா ஆலம்.